ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத் நேற்று ஆர்எஸ்எஸ் பயிற்சி முகாமில் ஒரு சில விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறாரு. அது நமக்கு மிகப்பெரிய அளவில் ஆச்சரியத்தையும் ஒரு பிரமிப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். இந்த மிஸ்டர் சுல்ஃபிகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். 2024 பாராளுமன்ற தேர்தலில் 400 சீட்டுக்கு மேலே பெற்று தனிப்பெருங்கட்சியாக மோடி வந்துடுவார் அப்படின்னு சொல்லி ஊடகங்களும் பிஜேபிக்காரர்களும் ஆர்வம் சொன்ன பிறகும் நடந்து முடிந்த தேர்தல் இந்த நாட்டில் ஜனநாயகம் இன்னும் விழித்திருக்கிறது, ஜனநாயகம் பாதுகாக்கப்படுவதற்கான சூழல் அதிகமாக இருக்கிறது, இந்த தேசத்தினுடைய மக்களும் அதைத்தான் விரும்புகிறாங்க அப்படிங்கிற ரிசல்ட்டை வந்து கடந்த ஜூன் மாதம் 4ஆம் தேதி நாம் எல்லாருமே பார்த்தோம். அதற்கு பிறகு நடந்த பல நிகழ்வுகள் நமக்கு ஒரு பிரமிப்பையும் ஒரு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது இந்தியா ஒரு ஒற்றை தேசம், இந்துத்துவத்தை நோக்கி செல்லணும், ஆட்சி அமைத்ததுக்கு பிறகு இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை நீக்கிடுவோம்னு சொன்னவங்க கடைசியில் மோடி வந்து என்ன பண்ணார்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி மரியாதை செலுத்தக்கூடியதை நம்ம பார்த்தோம். அந்த வரிசையில் நேற்றைய தினம் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத் நாக்பூரில் நடைபெற்ற ஆர்எஸ்எஸ்னுடைய பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு ஒரு சில விஷயங்களை பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறாருன்னு சொன்னால், முதல் விஷயமாக மணிப்பூர் மாநிலத்தினுடைய நிலைமையை நினச்சி வருத்தப்பட்டிருக்கிறார். கடந்த ஒரு வருடமாக மணிப்பூர் மாநிலம் 10 எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அங்கே மெய்தி சமூகமும் குக்கி சமூகமும் மாறி மாறி அடித்து கொண்டு இரண்டு தரப்புலையும் மிகப்பெரிய கலவர சூழல், இரத்தமும் சதையுமாக பிணங்கள் வந்து அங்கே கிடக்கிறதெல்லாம் கண்கூடாக நம்ம பார்த்தோம். இரண்டு பெண்கள் நிர்வாணமாக ஊர்வலமாக அழைத்து செயல்பட்டு கற்பழித்து கொலை செய்யப்பட்ட தகவலெல்லாம் நம்ம 10 மாதத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு இந்து வரையிலும் அங்கே வன்முறை தான் நடந்துக்கிட்டு இருக்கிறது நம்மளாம் செய்தி சேனல்களில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி இதுவரைக்கும் மணிப்பூருக்கு போகலை. அதற்கு பிறகு அந்த மாநிலத்தை ஆட்சி செய்வதும் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய பின்புலத்தில் தான் ஆட்சி செய்தும். இப்படிப்பட்ட சூழலில் 10 மாதமாக மணிப்பூரை பற்றி கவலைப்படாத மோகன் பகவத்துக்கு திடீர்னு மணிப்பூர் மேலே பாசம் வந்துக்கிட்டு இருக்கு. என்ன சொல்கிறாருன்னா, மணிப்பூர் மாநிலம் ஒரு வருடமாக எரிந்து கொண்டிருக்கிறது, மணிப்பூர் மாநிலம் அமைதிக்காக காத்து கொண்டிருக்கிறது, அமைதியாக நிலைநாட்ட வேண்டியது நம்முடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி கடந்த ஒரு வருஷத்திற்கு பிறகு மணிப்பூர் மாநிலத்தினுடைய 2 தொகுதிகளையும் பாஜக கோட்டை விட்டு அங்கே காங்கிரஸ் வெற்றி பெற்ற பிறகு ஒரு தோல்வி வந்த பிறகு மோகன் பகவத்துக்கு மணிப்பூர் மாநில மக்கள் மேலே அன்பும் அவர்கள் மேலே இரக்கமும் வந்திருக்குது. ரெண்டாவது என்ன பேசுகிறாருன்னா, எதிர்கட்சிகளை நம்ம எதிரிகளாக பார்க்கக்கூடாது, எதிர்கட்சிகள் கொள்கை மாறுபாடு இருந்தாலும் ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் மாதிரி அப்படின்னு பேசுகிறாங்க. ஒரு கட்சி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் மற்றொரு கட்சி அதனுடைய கண்ணோட்டத்தை வேணால் வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது எதை வச்சு சொல்கிறாருன்னு சொன்னால், பாராளுமன்றத்தில் மோடி ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் சரிக்கு சமம் எதிர்கட்சிகள் இருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த 35 லட்சம் கோடி ரூபாய்க்கான பங்குச்சந்தை வர்த்தக ஊழல் நடைபெற்றிருக்கிறது. முதல் பாராளுமன்ற கூட்டத்தொடரிலே அதை பற்றி நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி ஏற்கனவே அறிவிப்பு செஞ்சிட்டார். நிச்சயமாக பாராளுமன்றத்தை முன்னாடி மாதிரி நிம்மதியாக நடத்த முடியாது, இந்த நக்கல் நையாண்டியெல்லாம் பண்ணுவார் மோடி, அதே மாதிரி இனிமேல் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழல் தெரிந்து கொண்டு தனிப்பெரும்பயமாக தனக்கு இஷ்டப்பட்ட சட்டம் மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அதை கொண்டு வர முடியாத சூழல் உருவான பிறகு ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத் எதிர்கட்சிகளை தாஜா பண்ணக்கூடிய வகையில் அந்த ஒரு பேச்சை பேசியிருக்கிறார். அடுத்து என்ன பேசியிருக்கிறார்னு சொன்னால், போகிற போக்கில் மோடிக்கு ஒரு குட்டு வச்சிருக்கிறார். அது என்னென்னா, ஒரு சேவகன் ஆணவத்தோடு செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அது வேறு யாரை சொன்னதும் கிடையாது, சாட்சாத் மோடியை பற்றி தான் அவர் சொல்லியிருக்கிறார். ஏன்னு சொன்னால், ஏற்கனவே பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் ஒரு பங்காளி சண்டை நடந்துக்கிட்டு இருக்கிறது நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆர்எஸ்எஸ் வந்து நிதின் கட்கரியை முன்னிறுத்துது. கடந்த தேர்தலில் கூட ஆர்எஸ்எஸ் வந்து பெருமளவில் வந்து பிஜேபிக்காக வேலை பார்க்கல, அப்படியே அவர்களுக்கிடையே ஒரு பங்காளி சண்டை போயிட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்போ என்னென்னா, வெளிப்படையாக மோடி வந்து அவர் பேரை சொல்லாமல் ஒரு சேவகன், அது எப்போவுமே மோடி சொல்லுவார் இல்லையா, நான் இந்த நாட்டினுடைய சேவகன், சவுக்கிதார்னு சொல்லுவார் இல்லையா, அதை வந்து மையப்படுத்தி நாட்டினுடைய சேவகன் ஆணவமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறார். என்னதான் மோடி பிஜேபியினுடைய பிரதிநிதியாகவும் பிரதமராகவும் இருந்தாலும்
இந்த ஆட்சி அதிகாரத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறது ஆர்எஸ்எஸ் தான். ஆர்எஸ்எஸ் நினச்சதுன்னா ஒரே நாளில் ஆர்எஸ் பிஜேபி கூடாரத்தையே காலி செய்ய முடியும். அந்த அளவிற்கு அவர்களுக்கு வலுவானவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எம்எல்ஏ எம்பி வேணால் பிஜேபியில் இருக்கக்கூடியவங்க இருக்கலாம், ஆனால் இந்த ஆட்சியை இன்னும் அதிகமாக தூக்கி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசு பொறுப்புகளெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய காரியகர்த்தாக்கள் இருக்கிறது மோடிக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் மோடிக்கும் வெளிப்படையாக ஒரு குட்டை வந்து மோகன் பகவத் வச்சிருக்கிறத அவருடைய பேச்சினுடைய சாராம்சமாக நம்ம தெரிந்து கொண்டோம். இன்னொரு விஷயத்தை கூடுதலாக சொல்கிறாரு, நாட்டில் எங்கே பார்த்தாலும் சமூக ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்கிறார். இப்போ சமூக ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் தான். ஆனால் அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய கூட்டத்தில் போய் நின்று இதுவரைக்கும் முஸ்லீம்களை எதிரியாக பார்க்கணும், அல்லது எதிர்தரப்பில் இருக்கக்கூடியவனை எதிரியாக பார்க்கணும், அவர்களுக்கு எதிராக கலவரம் செய்யணும் இப்படின்லாம் பேசிகிட்டு இருந்த ஒரு கூட்டத்தில் இருந்து இன்றைக்கி ஜனநாயகத்தையும் சமூக ஒற்றுமையும் ஒருத்தர் பேசுகிறாருன்னு சொன்னால் அது அத்தனைக்குமே காரணம் இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் தான். இப்போ கிட்டத்தட்ட 58% மக்கள் பிஜேபியை நிராகரித்திருக்கிறார்கள். இது அவர்களுக்கு மிகப்பெரிய பயத்தை உருவாக்கியிருக்கிறதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு ரெண்டு கட்சிகளுடைய கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு அவர்களுடைய தயவோடு ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு சூழலும் உருவாகியிருக்கிறது. எப்போ வேணால் நம்ம தொப்பி தெரிக்கலாம் அப்படிங்கிற சூழலில் தான் மோடியும் இருக்கிறார். அதை ஆர்எஸ்எஸும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழல் வரும்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ் நிச்சயமாக களத்தில் இறங்கி அந்த ஆட்சியை தக்க வைத்து கொள்ளக்கூடிய வேலைகளை பார்ப்பதற்கான சூழல் இருக்குது. இருந்தாலும் மோடி அல்லது ஆர்எஸ்எஸ்னுடைய கூட்டம் இன்றைக்கி ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறது இதுதான் மக்களாட்சியினுடைய வெற்றி. அந்த வெற்றியை இந்த தேர்தல் களம் உருவாக்கியிருக்கிறது அப்படின்னு சொன்னால் மாற்றுக்கிறது இல்லை. அன்பான சகோதரர்களே, மோகன் பகவத்தினுடைய இந்த செயல்கள் எதை மையப்படுத்துது, எதன் அடிப்படையில் அவர் பேசுகிறார், எதை நோக்கமாக கொண்டு பேசுகிறார் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செய்யுங்கள். நன்றி.